நேற்றியோட தொடர்ச்சியாக செல்லத்துறையன் வந்து செத்த வீட்டுக்கு போட்டு வந்து வீட்டை வாரதோடு முடிச்சுட்டு இருந்தால் மதன் தொடர்ச்சியாக வந்து செல்லத்துறையன் வந்து உடுப்பு வளர்த்து வச்சு காய போட்டுட்டு வரவே வந்து பின்னிற அப்படின்னு சொல்லி சாயங்காலமாக போயிடுச்சு. இல்லை ஒரே ஒரு கிணறு தான் இருக்கிறது, எல்லா பள்ள பறையிறம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு கிணறு தான் கிடக்கு. அது எல்லாரும் வந்து குளிச்சு குடிக்கிறதுக்கு வந்து கண்ணிக்க அப்படி காணாமல் இருக்குது. என்ன எல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்துட்டு யோசனை வருது, சாப்பிடுங்க அப்படிலாம் முடிய தண்ணி அப்படி யோசனை வருது. தொழிலுக்கு போகணும், காலமையும் வந்து பாலை செய்வே இல்லை, என்ன கடமை செய்யணும்னு சொல்லிட்டு மழை மண்ணால் விளக்கெடுத்து தந்த சாமானங்கள் எடுத்து வந்து முதலாக வந்து சீனிவாசத்தார் வீட்டுக்கு போடுறது. சீனிவாசத்தார் வீட்டுக்கு போவேன். அங்கே வந்து அவரை விரிச்சு பார்த்தோன்னு செல்லத்துறையன் முதல் நடந்த சம்பவங்கள் அப்படி பின்னால் அவன் முறைச்சி பார்த்தோன்னு அவன் வந்து கல்லெடுப்பை வந்து தவறால் தடை செய்ய முடியலை. அப்படி அந்த கல்லை செய்யறதை வந்து தடை செய்ய முடியலைன்னா அவங்க பாஸ் எடுத்து வச்சுருக்கான் அந்த வருஷத்துக்கு. பின்ன தடை செய்ய முடியலை, பின்னால் அதில் நிற்கலை. அவனை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. வந்து மழை கொண்டு சாந்து எடுத்து தோளில் போட்டு வந்து ஆள் வீட்டை விட்டு வழி விட்டு என்ன அப்பா போட்டார் தானேன்னு போது சரஸ்வதி வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதுனா செல்லத்துறை, ஏன் நீ ஒன்று மாறி ஒன்று இந்த தொழில் எழுக்க போகிறேன். சரி செல்லத்துறை, ஏன் நீ ஒரு ஒன்று மாறி ஒன்று இந்த தொழில் எழுக்க போகிறேன். இனி கோர்ட்டு வழக்கு வந்து எல்லோரும் உன்னை தான் சொல்ல போகிறாங்க. வேறு சரஸ்வதி உள்ள மன இயக்கத்தையும் கவலையும் வந்து அவன் அறியாமல் அவனோட முகம் எல்லாம் சோர்ந்து போயிருக்கு. அதையும் வந்து அவள் பொருட்படுத்த வந்து மலை கொண்டு தண்டை வேலையை முடிச்சுட்டு அல் வழியில் வலிக்குது. தங்களின் வீட்டு வந்து தங்களோட வீட்டில் சாவு நடந்தது போல வள்ளியின் முகம் வந்து சோகமாக இருக்கிறது. சரஸ்வதி வீட்டால் வலிக்கிட்டு அங்கே வள்ளி இந்த பனை அடிக்க போனாச்சு பூவை இப்போ வந்து மூஞ்சி தூக்கி வச்சோன்னு நிற்கிறான். அவனின் உள்ளத்தில் புதுகலம் ஏற்படுவதற்காக அவன் பேச்சை வேறு செய்ய ஆரம்பித்தான். அப்படி புகையை மூஞ்சியை தூக்கி வச்சோன்னு நிற்கிறான். என்ன கவலையாக நிற்கிறான்னு நினச்சி போட்டு இவர் வேறு தெரியும் திசையில் வந்து பேச்சு ஆரம்பிக்க அப்படின்னு சொன்னான். உனக்கு கடலை கொண்டு வர முடியாமல் போச்சுண்டு என்ன கவலையாக இருக்கா அப்படி கடலை வேண்டி கொண்டு வரையில் வந்து நான் கவலையாக இருக்குன்னு சொல்லி யாரும் செல்லத்தில் சொன்னேன். அதுதான் இப்போ இல்லாத குறை அப்படி அரவங்கட வள்ளி வந்து சொல்கிறேன். அதுதான் இப்போ இல்லாத குறை இந்த செல்லத்துறையன் வந்து அதனால தான் நீ இப்போ சிரிக்காமல் நிற்கிறேன் அப்படி கடலை வேண்டி கொண்டு வரையிலேருந்து தான் கோவத்தில் நீ இப்போ சிரிக்காமல் நிற்கிறேன்னு சொல்லி யாரும் செல்லத்துறையன் வந்து இருக்கு. செல்லத்துறையின் உள்ளத்தில் வந்து இது இருக்கும் என்று அவள் நினாலும் அதற்கு எதிர்மாறாக வந்து அவன் நின்றுவதான் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. அப்படி இவர் நல்லா அந்த செத்த வீட்டில் கவலையாக வருவார், நானும் கவலையாக நின்றால் கொஞ்சம் நல்லா சுமூகமாக போகும். அங்கே எங்கே கதைச்சு கடலை போடலாமன்றது வந்து கதையை வந்து அவன் மெட்ட மாதிரி மாற்றினோன்னு வந்து இவாக்கு ஒரு விமாற்றமாக போச்சு. அவன் இதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு குழந்தை கண்டுபிடிக்கலாம் போச்சு. அவள் வந்து நைஸாக சிரிக்கிறான். அவன் அப்படி கேட்டேன் வந்து உடனே சிரிக்க, ஏன் இப்போ பாலை விரிச்ச உள்ள சிரிக்கிறேன் என்று திருப்பி செல்ல தெரியுங்க. நீங்கள் சிரிக்க சொன்னீங்க, நீங்கள் சிரிக்க சொன்னீங்க இல்லை, ஏன் நீ சிரிக்காமல் இருந்த கடலை கொண்டு வரையிலேருந்து தானே எப்படி ஏன் சிரிக்காமல் இருந்தேன் கடலை கொண்டு வரையிலேருந்து தானே கோவத்தில் சிரிக்காமல் இருந்தேன்னு சொல்லி யார் செல்லத்துறையாக்கு அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு எப்படி திடீர்னு கோபம் வந்துட்டு அவளை தீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பதிலே அவன் தன் கவலைகளையும் ஏற்க முன்றபடி கவலை இருக்குது. பின்ன இவளை தீண்டி போட்டு கொஞ்சம் சிரிக்க வச்சு கலகலப்பாக இருந்தால் தன்னை கவலை போகும் வந்து அவள் யோசிக்கும். என்ன நெடுக பல்ல காட்டி கொண்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படி என்ன நெடுகளும் பல்ல காட்டி கொண்டு இருக்க சொல்லிங்கன்னா வள்ளி கேட்க, இல்லை சிரிக்க சொல்கிறேன் எப்படி இல்லை சிரிக்க சொல்கிறேன்ல எனக்கு பைத்தியம் இல்லை எப்படி எனக்கு பைத்தியம் இல்லையாண்டு யார் சொல்கிறேன் வள்ளி கேட்க, ஆ சொன்னது என்று செல்லத்துறை கேட்க, நான் சொல்கிறேன் எப்படி நான் சொல்கிறேன்னு திருப்பி வள்ளி சொல்கிறேன். பைத்தியக்காரர்லாம் இப்படி தான் சொல்லுவது வழக்கம், அப்போ நீ பைத்தியமா என்று கேட்க, நான் பைத்தியமா என்று திருப்பி அவன் கேட்க முகத்தில் வந்து கூவம் போக்கி கொண்டு வருதுனாலுக்கு. சரி பைத்தியம் இல்லையாண்டா நீ என்ன மறந்துடு எப்படி பைத்தியம் இல்லையாண்டா நீ என்ன மறந்துடு என்று சொல்லி போட்டு செல்லத்துறையன் வந்து வலிக்கிட்டு மழை வாண்டு போய் வலிக்கிட்டார். இதயத்தில் இடி விழுந்தது போல் இருந்தது அவளுக்கு. பொங்கிய கோபம் வந்து தனியாக இல்லை, இப்படி கோபம் அந்த கோபம் வந்து தனியாக இல்லை. அவன் கள்ள மூட்டைகளை தூக்கி கொண்டு நடக்க வலிக்கிட்டார். அப்போ நாளையிலேருந்து இங்கே வர மாட்டான் வரா விடுங்க அப்படி நாளையிலேருந்து நீங்கள் வரா விடுங்கன்னு கோபத்தில் சொல்கிறேன். கிணற்று அப்படி கிணற்றிலிருந்து வந்த எதிரொலி போல் அவள் குடல் ஒழித்தது. அவன் கீச்சிட்டு குடலில் வந்து சொல்கிறான், இனி கதைக்க மாட்டேங்களானே என்ன மறக்க சொல்லிட்டு இல்லானே நாளையிலிருந்து இங்கே வரா விடுங்கன்னு சொல்ல இந்த செல்லத்துறையை வந்து சரியானு சொல்லி போட்டு அதை நடக்கிடுது. அவன் அசையாது எப்படி அசையாது பேசி போய்கொண்டே இருந்தான். அவள் வாய்க்கால் நின்றபடியே அத்திசையை பார்த்து விம்பு விம்மையாக இருந்தாள். இவர் போகிறத பார்த்து இவர் சரி நான் வரமாட்டேன்னு சொல்லி போட்டு போகிறத பார்த்துட்டு விம்மு விம்மையாக நின்றுருக்கிறான். அன்று கூட அவள் மனதில் எதுவுமே ஓடவில்லை. அப்படி இவர் சொல்லி போட்டு போட்டாருன்னு சொல்லி அவன் தூக்காமல் ஏன் இப்படி பேசினாருன்னு யோசிச்சோன்ருக்கு. பகுதியாக பேசியிருப்பாரோ வெட்டியாக பேசியிருப்பாரோ வந்து யோசிச்சோண்டு பதில் காண முடியாத வந்து ஆள் படுத்துருக்குது. இன்னைக்கு படுத்திருக்க வந்து முருகனும் பொன்னியும் வந்து செல்லத்துறையினை பற்றியே ரவிர்வாக பேசிக்கொண்டிருந்தது வந்து இவன் காதில் விழுது. அவனை இனி வாழ விட மாட்டாங்க, அவங்கள பகைச்சா சும்மா விடுவாங்களா என்று யார் முருகனும் பொன்னியும் வந்து இரவு காய்ச்சோன்றிருந்த வள்ளியின் காதில் வந்து கேட்டுருக்கு. வள்ளியின் நித்தியம் பொறுமை கொண்டே இருந்தது.
சரியாக தூக்கம் வரையலை. செல்லத்திரன் குறிப்பிட்ட நேரத்தில் அன்றுமே மரம் வர வருவதில்லை. செல்லத்திரன் இன்றைக்கு 5 மணிக்கு வரேன்னா அந்த இரவு வராது, ஒன்று 3 வருது இல்லாட்டி பின்னுக்கு வருவார். சில வழிகளில் அவன் வெளியே வந்து பார்த்ததும் அவன் அழைத்து போய் செவிகளை கூர்மையாக கொண்டிருப்பதற்கு செல்லத்திரன் வருவாள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு இருந்தோண்டு படுத்து கிடந்தோடனே கேட்டுருப்பான் செல்லத்திரன் வரானோ வரானோ. ஆனால் அந்த மேலே தன்னார் சத்தம் வந்து கேட்டதும் வந்து ஓடி வர்றதுக்கு வந்து காதை வந்து கூரையை பார்த்தோன்று இருக்கிறது. ஒரு தடவை இறந்த போது அதை யோசி அவள் செவிகளில் ஒழிப்பது போன்ற பிரமை முடிச்சு பார்க்குறா. கனவில் வந்து அந்த பனையேற சத்தம் போல வந்து முடிச்சு பார்க்குறா. கனவிலேயே அவள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருந்தான். இப்படி வரமாட்டேன்னு சொல்லி போனதால் வந்து கனவில் மட்டும்தான் அந்த பாலையேற சத்தம் வந்து கேட்குறது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்படி கனவு காண்றது உடம்புறமாக இருக்கிறார். பின்ன திடீரென்று கனவு வருது. விடுபட முடியாத சங்கிலிப்பினையில் தன்னை வரும் தென்னை மரம் ஒன்று கட்டி விட்டது போலவும் தான் திமுறி விடுபட முயல்வது போலவும் கனவு கண்டு விழித்து எழுந்தபோது விடிந்து விட்டது. எப்படி தன் யாரோ பெண் வரத்தில் வச்சு கட்டி போட்டு அடிக்கிற போல அம்மத்தை பிடிச்சி அடிக்கிற போல கனவு கண்டு திணறு எழுத வைக்கல பிடிஞ்சு போச்சு. அவ்வளோ அதுக்கு கனவு வந்திருக்கு. வெளியே கிணற்றடியில் ஆட்கள் கூடி பேசும் சத்தம் கேட்டது. வள்ளியை மலர்ந்து நின்று பார்த்தார். கல்லுவடியின் சீவிய பாலைகள் குத்துப்பாலைகள் எல்லாம் நிலத்தில் கிடந்தன. உடைந்த முட்டிகள் சிதறி கிடந்தன. இப்படி யாரோ முட்டிக்கு ஒழுங்கி வந்து பார்க்க முட்டிக்காரோ நல்லா இறஞ்சி கல்லெல்லாம் கீழே உடஞ்சி விழுந்து கல்லெல்லாம் சிதறி போய் கிடக்குது. இவங்க எல்லாரும் பெரியாக்கள்லாம் இந்த வேலையெல்லாம் செய்திருப்பினோட எல்லாரும் யோசிக்கணும் வளர்ந்து சுற்றி போயிட்டு பார்க்கணுமாக்கு. இன்னொரு சம்பவம் நடந்துட்டேன்னு சொன்னால் சித்தவரன்ட்டு அக கதைக்கு அழைக்கணும் அடுத்த கலாட்டிலையும் அதுக்கு அடுத்த கடவுள் நிலையம் வந்ததுன்று நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறதா தெரியுது. எந்த நாசமாக போனவன் வேலையோ தெரியலை. அப்படி எந்த நாசமாக போனவன் வேலையோ தெரியலை. அவன் பிள்ளை குட்டிகள் ஒழுக்காலும் உருப்பட மாட்டுறது. அப்படி எந்த நாசமாக வேலை செய்யறதோ தெரியாது. அவன் பிள்ளை குட்டிகளும் உருப்பட மாட்டுறதுன்னு சாபம் போட்டு இருக்கிறான். வாய்க்கால் மண்ணை அள்ளி போட்டிக்கொண்டே வெள்ளச்சி சபித்தார். அப்படி வாய்க்கால் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டே வந்து வெள்ளச்சி சபிக்கிறார். முதல் நாள் சம்பவங்களோடு ஒட்டி பார்த்த வள்ளியின் நெஞ்சம் புண்ணாகி பொறுமியது. இதய நோயின் கோரத்தை தாங்க முடியாததாக அப்படியே இருந்து விட்டார். கண்களுடைந்து பெருகின. முருகன் கதிரன் வீட்டுக்கு செய்தி கொண்டு சென்றான். அப்படி முருகன் வந்து கதிரன் வீட்டுக்கு வந்து செய்தியை கொண்டு போகிறான். செல்லத்துறையன் மட்டுமே அங்கிருந்தான். அப்படி அங்கே போக சொல்ல முட்டியெல்லாம் உடஞ்சி வைக்கிற கொண்டு போக செல்லத்துறையன் மட்டும்தான் இருக்கான். பின்னர் முருகன் கதிரன் தேடி சென்ற போது செல்லியாயின் தோட்டத்தில் கோவணத்துடன் துலா வைத்து கொண்டிருந்தான். வீட்டை இல்லை செல்லத்துறையா இருந்தாங்க. செல்லத்துறை சொல்லாக்க வந்து திருப்பி வந்து எது பிரச்சனை வந்துடுவோம்னு சொல்லி கூட தகப்பனை தேடி போவா. அங்கே போக கதிரன் வந்து கோவணத்தோட வந்து துலா வைத்து நிற்கிறார். கதிரனும் செல்லத்துறையனும் கோயில் பங்கு கிணத்தடிக்கு வந்து பார்வையிட்டார்கள். அப்படி ரெண்டு பேரும் வந்து கோயிலடி பங்கு தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும். வள்ளி குடிசை வாசல் பார்த்து கொண்டிருந்தார். அங்கிருந்து இருவரும் அடுத்த கிணற்றடியையும் பார்க்க சென்றனர். அப்படி முதல் பாலை வந்து ரஞ்சு வைக்கிறாங்க. அங்கே மற்ற முட்டியில் உடைச்சிருக்காங்கன்னு பார்க்க போயினர். ரெண்டு பேரும் ரெண்டு சம்பந்தங்களை வந்து பார்க்க போயினர். சின்ன தம்பியன் பெறமன் லட்சுமணன் ஏறும் மரங்களில் பாலைகள் வெட்டப்பட்டு விட்டனர். அப்படி சின்ன தம்பி பெறமன் லட்சுமணன் என்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலகம் வந்து வெட்டப்பட்டிருக்கு. ஆரை கொண்டு பாலையில் வெட்டியிருப்பாங்க. அப்படி ஆரை கொண்டு பாலையில் வெட்டியிருப்பாங்க என்று கதிரன் கேட்டார். எங்களோட ஒரு தரம் செய்திருக்க மாட்டாங்க, வேறு எங்கேயும் கொண்டு தான் செய்திருப்பாங்க. இப்படி எங்களோட ஊரில் வந்து செய்கிறாய்க்கு வந்து ஒரு செய்திருக்க மாட்டாங்க, வேறு ஊரில் இருந்தால் ஒன்றும் செய்திருப்பாங்க. செல்லத்துறையும் பதில் கூறினாங்க. இப்படி செல்லத்துறையும் வந்து பதிலை சொல்கிறாங்க. ஏன்னா செல்லத்துறையின் பனையில் வந்து சீனிவாச தார் வீட்டில் 2 மரங்கள் மட்டும்தான் தப்பியிருக்கு. மற்ற பனைங்களில் புதுப்பாலைகள் எல்லாம் வரத்து வாங்கி 2-3 மாதம் தான் செல்லும். பின்ன தொடர்ந்து கல்லறகை விட்டு திருப்பி வெட்டுறதுக்கு வந்து விட்டு கிடந்தது. பின்ன எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி போட்டிருக்கலாம். செல்லத்துறை வந்து சரஸ்வதியின் வீட்டில் 2 பனையை மட்டும்தான் இருக்கு. மிச்ச எல்லாத்தையும் உடைச்சி போட்டாங்க. செல்லத்துறையின் மரம் ஒரு யோசனை வந்து வருது. பனையை பரவாயில்ல, புதுப்பால் இல்லாமல் வருது, அடுத்த வந்து நாங்கள் செய்து முடிக்கலாம்னு ஒரு யோசனையை மாறுத்து வருது. மற்ற மூவருக்கும் வந்து அவசரத்தில் வெட்ட தவறிய சில புதுப்பாலைகள் இருந்தபடி மற்ற இந்த ஃப்ரெண்ட்ஸ் பட்டிருந்தாலும் அவசரத்தில் வெட்டியிருக்கிற 2-3 பாலைகள் வந்து தப்பிட்டு அதுவும் இருக்குது. அவற்றை பதப்படுத்தி எடுக்க வேண்டியிருந்தது. அதுவரை வாழ்க்கை போராட்டம்தான். இந்த பாலை எல்லாத்தையும் தட்டிக்கவே திரும்ப புதுசுலேருந்து புதுசாக கல் வாரக்கெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்கும். அது மட்டும் வந்து கொஞ்சம் காசு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும் யோசிச்சோன்று இருக்கணும். இவ்வளோ விரைவாக வந்து இந்த சின்ன விஷயத்துக்கு வந்து இவ்வளோ விரைவாக வந்து இவ்வளவுக்கு எல்லாம் நடக்குமென்று சொல்லி ஒருத்தரும் யோசிக்கலை. இதுக்கு பிறகு நல்ல நல்ல கருதெல்லாம் வருது. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் நாளைக்கு பார்ப்போம்.